ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம ஷைனா வ்ளாக்ஸ் அண்ட் கேமிங் தான். நீங்கள் நிறைய பேர் மறந்துருப்பீங்க, ஸோ மறக்க முடியாது காய்ஸ். சுதனா நான் இன்றைக்கி கம்பேக் பண்ண போகிறேன். சுதனா இதனால் நம்ம லோன் மேட்ச் தான் போக போகிறோம். சுதனா என்ன ப்ரோ திடீர்னு ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட சொல்லுதுன்னா, நாமளும் ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடுவோம்ல. ஸோ அதனால் லுண்டுகான் எங்கள் ஃபேமிலியில் பாதி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தான் ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம். இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா சமையல் விளாடுவோம் எல்எஸ் அபு எஃப்னு. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வச்சுருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 55 சப்ஸ்கிரைபர் இருக்கும், கூடி சீக்கிரத்தில் 60, 70, 80, 90, 100 அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா லோல் தான் போயிருக்கோம். ஸோ ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டீமெட் யாரும் வரல. ஸோ நம்ம ஒன் வி வந்து வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா யாரும் பிரவீன்னு வந்திருக்கோம், அவன் தமிழாக வடக்கனா எனக்கு யாருன்னு தெரில, எவன் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம நல்லா விளாடணும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ தானே எங்கனக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரீ ஃபயர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் யார் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 23 HP பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டோம். ஸோ ஓகேங்களா, ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வ்ளாக்ஸு எல்லாம் போட போகிறோம். வ்ளாக்ஸு, கேமிங்கு, குக்கிங் வீடியோஸு, காமெடி வீடியோஸு, மோஜி வீடியோஸ் ஏன் போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்க போட டைம் இல்லை சார். கேஸ் பண்ணால் அவன் ஸ்கூல் போயிட்டுருக்கனால டியூஷன்லாம் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் டைம் இல்லை காய்ஸ். ஓகேங்களா, என்னால் ரொம்ப பேசுகிறதுனால மூச்சு ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவன் அடிச்சிருவான்னு சொல்ல மாட்டேன், நான் தான் நான் அடிச்சிருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் அடி பேர் பார்த்தீங்கன்னா ஜமர்கி. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ உங்கள் யூடியூப் சேனல் பேரை வைக்கணும் சொல்லுறது, என்கிட்ட நேம் சேஞ்சிங் கார்டு இல்லைப்பா. ஸோ இருந்தால் நான் வைக்க மாட்டேன்னா, ஸோ இருக்கட்டும் நான் வச்சிடலாமே. ஸோ பார்த்தீங்கன்னா யூஐடி பார்த்தீங்கன்னா நான் மறக்காமல் அதை நான் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணும் சொல்லுங்கள், நான் அப்போ தான் கமெண்ட் பண்ணுவேன் சரிங்களா. அப்படின்னா என் தம்பி பற்றினா ஏன் விளையாடலன்னா சொன்னக்கு வந்துடும், கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ஸ். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அவங்க கூட தான் வந்திருப்போம், உங்களுக்கே தெரியும். ஆனால் அவனும் ஒரு ஃப்ரீ ஃபயர் பைத்தியம் தான். ஸோ அவனும் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போடணும் அவனுக்கு தான் ஆசை. ஸோ இப்போ அவனால் ஹெல்த் இஷ்யூ, ஸோ அதனால் அவனால் போட முடியல. ஸோ எக்ஸாம் கூட சீக்கிரம் வரப்போகுது. ஸோ 10th and 11th and 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுதிருந்தீங்க, எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க எல்லோரும். இப்போது லாஸ்ட் எக்ஸாம் போயிட்டுருக்கு நினைக்கிறேன், 12th and 11th 10th பார்த்தீங்கன்னா இனிமேட்டு தான். ஸோ உங்களுக்கு ஆல் த பெஸ்ட், 12th நல்ல ரிசல்ட் வரும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஓகேங்க காய்ஸ், அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா என்ன வீடியோஸ் போகலான்னு ஸோ யோசிச்சு தான் இருக்கோம். ஸோ நல்ல வீடியோஸ் போடணும், பார்க்கலாம் வீடியோஸ் போட முடியலன்னு சொல்லிட்டுனா நம்ம இப்போ திருச்சிலாம் கூட சீக்கிரத்தில் போகிறோம். போகும்போது நான் உங்களை பற்றி நான் காமிக்கிறேன். ஸோ திருச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேக் போகிறோம். அதெல்லாம் செம்மையான விஷயம். இங்கே எங்கே போக போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா பி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ என்ன பார்த்தா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் போக போகிறோம். ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என் தம்பி, என் அண்ணன், என் அப்பா, எங்கள் அப்பாவோட 4-5 ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க போயிட்டு வந்து என் தம்பி சீன் போட்டான். ஸோ நானும் எங்கள் அப்பா கிட்ட அழுது சொன்னேன். ஸோ எங்கள் அப்பாவும் கூப்பிட்டு போகிறோம் சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஐஷா குக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டோம். அவ்வளோ நானும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகி வீடியோ போட்டிருப்போம். ஸோ பையனை அடிச்சு போட்டான், ரெண்டு எடுத்துட்டான், நான் இப்போ தான் 3 எடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ லோன் லைஃபே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக போயிருக்கு. எவ்வளோ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5:35 போயிருக்கு. ஸோ நம்ம பிஆர்லாம் போகணுங்க, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைபர் ஏறணும்ல, லைக்ஸ் போடுங்க. நீங்கள் நான் இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஏன்னா அப்போலாம் யூடியூப் மேலே என்னென்னு தெரியாது. ஸோ யூடியூப் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோஸும் கொஞ்சம் பாருங்கள், எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் கொஞ்சோண்டு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா 3 எடுத்துட்டான். ஸோ நம்ம இந்தமாரி தான் கட்ஸ் விளையாட ஆரம்பிக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது அலாக் தான், ரொம்ப பிடிக்கும் அலாக் அண்ட் ஸ்கைலரு. ஸோ பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோனி வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ வருவார் வருவார்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க, தெரியல. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சேனல்ஸ்லலாம் பார்த்தேன். ஸோ அவர் வருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவனே இப்போ 3 எடுத்துட்டான். இப்போ நான் தான் என்டன் தான், நான் ஷோட்டாக எடுத்திருக்கேன். ஷோட்டான்னு சொல்ல போனால் ஷார்ட் கன்னு, பட் என்ன பார்த்தீங்கன்னா ஷோர்ட்டாக சொல்லி சொல்லி வாயில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பையனும் 4 எடுத்துட்டான், என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம். ஸோ இது சும்மா ஒரு கிளாசிக்கல் மேட்ச் தான். ஸோ நம்ம ரூம்கார்லாம் விளையாண்டாங்கன்னு நிறைய ரூம்கார் இருக்குது, நான் அவனை அடித்து போட்டேன் அவ்வளோதான். அவ்வளோ நாளும் 4 இப்போ யார் 5 எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ பார்க்கலாம், நான் டெஸ்டிகல் அண்டு மேக்ஸ் 7 அண்ட் MP40 தான் எடுத்திருக்கேன்.
ஸோ ஏன்னா மேக் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போஸ் நான் மேக் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுத்துனா நான் செம்மையாக அழுத்துவேன் மேக்கில். அந்த மேக் ஸ்கின் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஸ்கின் எதுவுமே இல்லை, எமௌண்ட் ஒரு 4 எமௌண்ட் இருக்குது அவ்வளோதான். ஸோ அவ்வளோ பேர் அப்ரோ பிளேயர்லாம் இல்லை. ஸோ நான் ஒரு அடி அடிப்பேன், பையன் ஓடிடுவான் பாருங்களேன், நல்லா 6-7 ஹெச்பி போவும் ஓடிடுவான். அப்புறம் நான் கீழே இருப்பான், நான் குதிச்சு போய் அடிக்கலாம் பார்ப்பேன், பையன் எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் மேலே ஏறி அவன் கீழே போயிடுவான், அப்படியே ஹெட் ஷாட் அடி. அவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டது நம்ம எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். பை 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 காய்ஸ்.